Newton.
किलोवाट ने किलोवाट ने हम माइनस मेगावाट ने पार्ट में मेगावाट ने किलोवाट में बदल सो मेगावाट ने किलोवाट ने ग्राम ओके बा वाट ओके बा वाट हो तो सुनो हम लोग क्या करो थाउजेंड थाउजेंड नहीं ना नंबर ही बोला सिक्स वाट ओके ना ठीक किलोवाट ने वाट में ओके ना ठीक तो ये ना किलोवाट में तेरी अंदर वाट इतनी है कि नंबर ना सही ना तो 1000 किलो 1000 वाट से देना है 1 किलो वाट को 1000 में देना है और नहीं राइट அடுத்து எலாஸ்டிக் மாடுலஸ் ஓகேவா எலாஸ்டிக் மாடுலஸ் அதாவது எலாஸ்டிக் மாடுலஸ் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் சொல்றோம் ஓகேவா யங்ஸ் மாடுலஸ் பல்க் மாடுலஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் சொல்றோம் யங்ஸ் மாடுலஸ் பல்க் மாடுலஸ் என்ன ரெசிலிட்டி கான்ஸ்டன்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் சொல்றோம் சரிங்களா சோ எலாஸ்டிக் யங்ஸ் மாடுலஸ் என்ன சொல்றோம் அப்படினா என்ன சிம்பலிசம் யங்ஸ் மாடுலஸ் ஈ கேபிடல் ஈ சிம்பலிசம் ஷியர் மாடுலஸ் ஜி சிம்பலிசம் கேபிடல் சரிங்களா சோ காமன் ஆயிட் எல்லாரும் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படினா இங்க நியூட்டன் பை mm ஸ்கொயர் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா இது வேரியன்ட் கொடுத்தா நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் மாத்திடுது ஓகேவா அப்படினா இங்க நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் கொடுத்தா இது நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் மாத்திடுது சரிங்களா ரைட் இது நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் கொடுத்தா நமக்கு கீழே மீட்டர் நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் கீழே மீட்டர் ஸ்கொயர் இருக்கு அது சேஞ்ச் பண்ணாது சோ கீழே நியூட்டன் என்ன மாத்தணும் நியூட்டன் மாத்தணும் கீழே நியூட்டன் கீழே கீழே நியூட்டன் சின்னம் தான் மாத்தணும் என்ன தே 10 டு தி பவர் அது பெருக்கும் ஓகேங்களா சரி எதை பெருக்கணும் ஒரு கிலோமீட்டருக்கு எத்தனை கிலோமீட்டர் தௌசண்ட் அப்போ தௌசண்ட் ஆக பெருக்கணும் ஓகேங்களா தௌசண்ட் எம்பியர் நான் எடுத்துக்கலாம் த்ரீ கிலோ சரிங்களா ரைட் அப்போ ஒன் கிலோ இன்டன் சரிங்களா ரைட் ஸோ கே அமௌண்ட் சொல்றாரு நான் இதை செக் பண்ணி தரேன் மேலே கிலோமீட்டர் மட்டும் எப்படி மாத்திரம் போகும் கிலோமீட்டர் எப்படி மாத்திரத்துக்கு ரெண்டு கிலோ சரிங்களா அடுத்து ஜிகாபாஸ் வந்து நாம செலக்ஷன்ல என்ன பண்ணுவோம்னா பேசிக் செட்டல் மெட்டீரியல் பாத்து சரிங்களா ரைட் இதுல என்ன ஜிகா பாஸ்கல்ல கேள்வி பண்ண மாட்டோம் சரிங்களா சோ ஜிகா பாஸ்கல்ல என்ன பண்ண பரி கொடுக்கறோம் பாத்து சரிங்களா தே கிராம் கிலோ மெகா அதுக்கு அப்புறம் வர வேண்டியது ஜிகா சொல்லு சரிங்களா இந்த அளவு தான் பேசிக் கிராம் கிலோ மெகா ஜிகா சரிங்களா ஜிகா அப்படினா கிராம் அப்படினா 3 ஓகேங்களா கிலோ அப்படினா 6 சரி கிராம் வந்து 10 வரும் இதுக்கு 10 பவர் 3 இதுக்கு 10 பவர் 6 ஜிகா வந்து 10 பவர் 9 சரிங்களா ரைட் அப்போ 1 ஜிகா பாஸ்கல் என்ன ஆகும்னு பார்த்தோம் நியூட்டன் பை மோல் ஸ்கொயர் பண்ணோம் ஓகேவா சோ முதல்ல ஜிகா பாஸ்கல் எப்படி கன்வெர்ட் பண்ணுது ஓகேவா 1 ஜிகா பாஸ்கல் எப்படி எழுதலாம் அப்படினா 1 ஜிகா பாஸ்கல் ஈக்குவல் டு 1 ஜிகா பாஸ்கல் ஈக்குவல் டு 1 ஜிகா நியூட்டன் பர் மீட்டர் ஜிகா பாஸ்கல் எழுதலாம்னா 1 ஜிகா பாஸ்கல் ஈக்குவல் டு 1 ஜிகா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் சரிங்களா சின்னால கன்வெர்ட் பண்ணோம்னா அதுக்கு பெரிய பெரிய எண்ணை சின்ன எண்ணை பார்க்கறோம் ஏன்னா ஜிகா எண்ணை நியூட்டன் பார்க்கறோம் பண்ணோம் ஒரு பெரிய எண்ணை சின்ன எண்ணை அதனால என்ன பண்றாங்க எவ்வளவு 10 க்கு பவர் 9 ஓகேவா ரைட் அப்போ உடனே என்ன நியூட்டன் ஆயிடும் நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் ஆயிடுச்சு சரிங்களா சோ என்ன பண்ணா ஜிகா எண்ணை நியூட்டன் மாத்திடுச்சு ஓகேங்களா அடுத்து என்ன பண்ணுவோம் நீ மீட்டர் ஸ்கொயர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் கண்டுபிடிப்போம் ஜிகா எண்ணை நியூட்டன் மாத்திடுச்சு அடுத்து மீட்டர் ஸ்கொயர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் மாத்துறோம் சரிங்களா ரைட் சோ ஒரு மீட்டர் மில்லிமீட்டர் மாதிரி தியான பண்ணிப்போம் ஒரு மீட்டர் இக்குவல் டு மில்லிமீட்டர் மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணிப்போம் 1 × 10⁴ போடுவோம் இங்க 1 மீட்டர் மில்லிமீட்டர் மாத்திறதுக்கு 1 × 10⁴ போடுவோம் சரிங்களா ரைட் அப்போ 1 மீட்டர் ஸ்கொயர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் மாத்தறதுக்கு ஓகேவா 1 மீட்டர் ஸ்கொயர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் மாத்தறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ மீட்டர் மில்லிமீட்டர்னா 1 மீட்டர் மில்லிமீட்டர் பண்ணிறது 3 ஓகேங்களா சோ மீட்டர் ஸ்கொயர் அப்படினா என்ன சரிங்களா உங்க ஸ்கொயர் அப்படின்னா ஏ ஸ்கொயர் சரிங்களா ஃபிரான்ஸ் ஸ்கொயர் பண்ணிக்கலாம் 2 3 2 ஓகேங்களா ரைட் அப்போ 3 × 6 அப்போ 1 × 10⁶ எம் ஸ்கொயர் 1 மீட்டர் ஸ்கொயர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னா 1 × 10⁶ எம் ஸ்கொயர் சரிங்களா ரைட் சோ இது என்ன டிவைடர் ஓகேவா மேல
6 போடலாம் ஓகேவா சோ இப்போ 1 1 9 நியூட்டன் ஓகேவா டிவைட் இது நியூட்டன் என்ன பண்றது இத பண்ணிட்டா அது ரிமைன்ஸ் ஆ ரிமைன்ஸ் ஆ நம்ம என்ன பண்ணுவோம் 1 10 6 சரிங்களா 1 10 6 என்ன பண்ணுது ஸ்கொயர் மாத்தி சரிங்களா ரைட் சோ நம்ம என்ன பண்ணோம் டிவைட் சரிங்களா டிவைட் இருக்குல மேல வர வந்து 10 6 மேல போச்சு அப்படினா என்ன ஆகும் 1 10 10 to the power of 9 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 minus 6 அவள் எழுதுது 10 to the power of minus 6 சோ கேன்சல் ஆட் செய்யினா 10 to the power of ஆட் பண்ணா என்ன வரும் பேஸ் ஓட என்ன நம்ம ரூட் ஆட் பண்ணோம் ஸ்கொயர் பண்ணோம் அப்படினா 1 9 minus 6 is 3 அப்போ 1 into 10 to the power of 3 சரிங்களா m ஸ்கொயர் சரிங்களா நியூட்டன் பர் m சரியா
speed okay va speed enna symbol use panuvom appadina small m use panuvom and capital n use panuvom seriya right idhu common enna use panuvom appadina inga subject la rpm rpm na enna appadina revolution per minute okay la or minute ku etra seconds irukku etra second idhu vetra revolution ingra da rpm so revolution revolution per minute or minute ku etra seconds irukku adha rpm adha seconds irukku revolution per minute seriya right so adha enna enna calculate pandranga direct enna kuduthanga appadina rpm enna kuduthanga rps kuduthanga rps kuduthu eppadi rpm ah calculate pandrathu rps revolution per second illa rps enna appadina revolution per second seriya so or second ki etra seconds irukku adha revolution per second okay revolution per second rps kuduthu eppadi rpm ah maarudhu okay va rps kuduthu eppadi rpm ah maarudhu ha nambu RPS ना revolution per second, second के अपना speed की, RPM ना एक minute के अंदर, अब वो एक second के उधर मतलब एक 60 RPM की उधर इसमें, जब वो एक sharp तो ये तो उसकी speed है, ओके ला, एक minute के अरे वो speed तो इतना अच्छा है, ना नहीं, आज बोलते हैं revolution per minute, one minute के लिए इतना है, अरे वो speed तो इतना अच्छा है, ओके ला, right, अब वो RPM ना अलग अलग revolution, अलग अलग one minute के इतना अरे वो speed तो देते हैं, वो second के बाद तो कमी आता है ஓகேங்களா அப்போ 160 rpm அப்படினா 160 சுத்துதுன்னு அர்த்தம் அப்போ ஒரு செகண்ட் சும்மா என்ன ஆகும் குறைவா தான் சுத்தும் ஓகே 60 விட குறைவா தான் இருக்கும் அப்ப என்ன பண்ண 60 விட குறைவா இருக்கும் அப்ப எனக்கு rps னு rpm மா மாத்தணும் ஓகேவா அப்ப ஒரு செகண்ட் சுத்துறத விட ஒரு நிமிஷம் சும்மா என்ன ஆகும் அதிகமா தான் சுத்தும் சார் இப்போ உதாரணத்துக்கு ஒரு 40 rps ஒரு கவிதை நான் rpm மா மாத்தணும் அப்படினா ஒரு செகண்ட்க்கு 40 சுத்துது அப்ப மினிட் என்ன பண்ணும் அதிகமா தான் சுத்தும் ஒரு செகண்ட்க்கு 40 சுத்துது அப்படினா ஒரு மினிட்க்கு இன்னும் அதிகமா தான் சுத்தும் அப்ப என்ன பண்ணோம் அப்ப rps னா rpm மா மாத்தணும் அப்படினா மினிட்க்கு செகண்ட் சுத்துறதோட ஒரு மினிட் வேற சுத்தும் அப்ப நம்ம மல்டிப்ளை பண்ணோம் ஒரு செகண்ட்க்கு 40 சுத்துது இருக்கு அப்ப மினிட்க்கு இன்னும் அதிகமா தான் சுத்தும் அப்ப என்ன பண்ணா அதிகமாகும் வேல்யூ மல்டிப்ளை பண்ணா அதிகமாகும் இப்ப இதால சார் மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா நம்ம என்ன பண்ணோம் ஒரு மினிட்க்கு எத்தனை செகண்ட் ஒரு மினிட்க்கு எத்தனை செகண்ட் அப்ப மினிட்க்கு வந்து நம்ம செகண்ட் தான் கேட்டு பண்ணுவோம் அப்ப ஒரு மினிட்க்கு எத்தனை செகண்ட் ஒரு மினிட் எத்தனை செகண்ட் 60 செகண்ட் அப்ப என்ன பண்ணோம் 60 ஆல மல்டிப்ளை பண்ணோம் 40 into 60 rpm புரியுதா கை சோ சோ rps தான் ஒரு செகண்ட்க்கு எவ்வளவு வேகத்துல அப்படினா ஒரு மினிட்க்கு அதே வேகம் என்ன பண்ணோம் அதிகமா தான் சுத்தும் அப்ப rps னா rpm மாத்துறோம் செகண்ட்க்கு மினிட்க்கு மாத்துறோம் அப்படினா இப்ப செகண்ட் விட மினிட்க்கு என்ன பண்ணோம் அதிகமா தான் சுத்திரும் அப்ப என்ன பண்ணோம் பெருக்கணும் அதிகமான வேல்யூ அதிகமான என்ன பண்ணுது பெருக்கறத அதிகமாகும் டிவைட் பண்ண வேல்யூ அதிகமாகும் அப்ப என்ன பண்ணோம் மல்டிப்ளை பண்ணோம் எதால மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா 1 மினிட்க்கு எத்தனை செகண்ட் பார்க்கணும் 60 செகண்ட் அப்ப 60 ஆல மல்டிப்ளை பண்ணா அப்போ 1 rps per second